மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை செப்டம்பர் 4, 2023. சுய ஆய்வு அகத்தாய்வை பற்றி இன்று பார்ப்போமா? ஏனென்றால் தியானத்தில் முதல் படியாக சொல்வதே தன்னையே உள்நோக்குவது, உள்நோக்கு பார்வை என்று கூறுகின்றார்கள். அதாவது புற கண்களை அடைத்துவிட்டு அகக்கண்ணை திறந்து தன்னைத்தான் ஆய்வு செய்தலை தான் சுய ஆய்வு அல்லது அகத்தாய்வு என்று கூறப்படுகின்றது. இதில் நாம் 2-3 விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஒன்று, பிறராது அபிப்பிராயங்களை நாம் மதிக்கத்தான் வேண்டும், மதிக்க தவறவும் கூடாது. அதே நேரத்தில் அவைதான் நமது தீர்ப்பு என்றும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவரவரது அபிப்பிராயங்கள் அவரவர்களுக்கு உரியதாகவே இருக்கின்றது, அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் ஆதாரத்திலேயே இருக்கின்றது. ஆனால் நாம் எப்போ அதையே நம்மளுடைய தீர்வாக எடுத்துக்கொள்வோமோ அப்போ நம்மளுடைய தனித்துவத்தை நாம் இழந்து விடுகின்றோம். தனித்துவத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது தான் வாழ்க்கையில் நாம் விரும்பிய மாற்றத்தையும் கொண்டு வர முடிகின்றது, முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடிகின்றது, நமது லட்சியத்தை நோக்கிய பயணத்தையும் நாம் சுலபமாக செய்ய முடிகின்றது. அதனால தான் பிறருடைய அபிப்பிராயங்களுக்கு நாம் மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவைகளையே நாம் முடிவாக செய்துவிடல் கூடாது. இரண்டாவதாக, எதற்கெடுத்தாலும் மற்றவர்களுடைய யோசனையை அறிவுரையை நாம் நாடுபவர்களாகவும் இருக்கக்கூடாது. யார் ஒருவர் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் பிறருடைய யோசனையை நாடுகின்றார்களோ அவர்கள் ஒருபொழுதும் நிம்மதியாக வாழவே முடிவதில்லை. ஏனென்றால் நாம் ஒருபொழுதும் பிறரை சார்ந்திருப்பவர்களாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையிலே கூட பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர்கள் கூட எப்பொழுதும் பிறரை சார்ந்திருக்க விரும்புவதே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் எதற்கெடுத்தாலும் பிறருடைய யோசனையை நாடுபவர்களாக இருக்க வேண்டும்? ஆகவேதான் இந்த அகத்தாய்வு அல்லது சுய ஆய்வு என்பது அவசியமாக இருக்கின்றது. இதை நாம் சுய விமர்சனம் என்று கூட கூறலாம். ஏனென்றால் விமர்சனம் என்பது கிரிட்டிக்கலாக திங்க் செய்யக்கூடியது. சாதாரணமாக இல்லாமல் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணும்பொழுது தான் நாம் உண்மையை உள்ளதை உள்ளேவாறு நாம் அறிய முடிகின்றது. அதனால தான் ஒருபொழுது நாம் ஆறுதல் வார்த்தைகளையே எதிர்பார்த்து கொண்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஆபத்தான போதை மருந்தாகும். எப்படி போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து தன்னைத்தான் மீட்டுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் ஆறுதல் வார்த்தைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் என்பதை ஒருபொழுதும் கொடுத்துவிடக்கூடாது. ஏனென்றால் சார்பு மனப்பான்மையை கொண்டு வந்து விடுவதனால் சார்ந்து இருப்பது என்பது ஒருபொழுதும் நமக்கு மன மகிழ்ச்சியையோ நிம்மதியையோ அமைதியோ தரப்போவது இல்லை. ஆக மனம் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கின்றான், ஆனால் ஒரு கெட்ட எஜமானனாக இருக்கின்றான். இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கட்டளையிடும்போது நமது மனது செயல்படும் பொழுது நமது விருப்பத்தினுக்கு இணங்க, நமது முன்னேற்றத்திற்கு ஏற்ப, நமது மன மகிழ்ச்சிக்கு ஏற்ப அது நமக்கு உதவி செய்கின்றது. ஆனால் எப்பொழுது நாம் அந்த மனதிற்கு அடிமையாக ஆகிவிடுகின்றோமோ அப்பொழுது எதிர்மறையான உணர்வுகளிலேயே நம்மை தள்ளி செல்லுகின்றது. நம்பிக்கை அற்றவர்களாக, உற்சாகம் அற்றவர்களாக, வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாதவர்களாக நம்மை அது செய்துவிடுகின்றது. ஆகவேதான் மனமே உனது நண்பன், மனதே உனது எதிரி என்றும் பகவத்கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது. ஆக மனம் ஒரு நல்ல வேலைக்காரனாக இருக்கின்றான், ஆனால் மிகவும் மோசமான ஒரு எஜமானனாகவும் இருக்கின்றான். இல்லாதது குறித்து நாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு இருப்பதை அனுபவிப்பதன் மூலமாகத்தான் நமது வாழ்க்கையை கூட நாம் ஒரு கொண்டாட்டமாக ஆக்கிக்கொள்ள முடிகின்றது. ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்கே,
அந்த வாழ்க்கையை எப்பொழுது நாம் ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக, மீனிங்ஃபுல் லைஃபாக, பர்பஸ்ஃபுல் லைஃபாக ஆக்கி கொள்ளுகின்றோமோ அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சி என்பது ஆகின்றது. ஆக இந்த மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்வதற்கான பல யுக்திகளை தான் நாம் இந்த நிகழ்வுகளில் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இதில் ஏதாவது ஒன்று நேரத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, எனது வாய்ப்புக்கு ஏற்ப நாம் எப்போ பயன்படுத்துகின்றோமோ அப்போ தான் ஒன்றுக்கு பன்மடங்கு நாம் பலனை பெற முடிகின்றது. எப்போ நாம் பலனை பெறும்பொழுது, எவ்வளவு நாம் அதுக்காக பயன்படுத்துகின்றோமோ, இன்வெஸ்ட் செய்கின்றோமோ, ரிசோர்ஸஸை அதை விட பன்மடங்கு நாம் பலனை பெறும்பொழுது தானே மகிழ்ச்சியை அடைகின்றோம். எவ்வளோ உழைக்கின்றோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், 100,000 நம்ம சேர்த்தாலும் கூட 1 ரூபாயில் 100,000 லாட்டரியில் விழும்போது தான் நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் ஈடுபடுத்துவது குறைவானது, ஆனால் அதனுடைய பலனாக நாம் பெறுவதோ அதிகமானது. இது கூட காலத்திற்கேற்ப ஒரு கணக்கு வழக்காக தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். சில நேரத்தில் ஒன்றுக்கு ஒன்றாக இந்த கணக்கு இருக்குது. என்ன செய்கின்றோமோ அதனுடைய பலனை அனுபவிக்கின்றோம். எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை கொடுத்து அதை பலனாக பெறுகின்றோம். ஆனால் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாகவும் பலன் அதிகபட்சமாக இருக்கும்போது தான் நமக்கு மகிழ்ச்சி என்பது இருக்கின்றது. ஆக பயன்படுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இது கூட ஒரு பழக்கம்தான். நிறைய நேரத்தில் நாம் பார்க்குறோம், நம்மளுடைய எண்ணங்களை வீணடிக்கிறோம், நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கின்றோம், நம்மளுடைய மனதின் சக்திகளை நம்ம வீணடிக்கின்றோம். இதுக்கு நாம் எப்பொழுதுமே பிறரையோ சூழ்நிலையோ காரணம் சொல்ல முடியாது. நம்மளுடைய மனப்பாங்கை நாம் மாற்றிக்கொள்வதன் மூலமாக, நம்மளுடைய மைண்ட் செட்டை குரோத் மைண்ட் செட்டாக வைத்து கொள்வதன் மூலமாக கூட நாம் இதை சாதிக்க முடிகின்றது. ஆக சுய ஆய்வு அல்லது அகத்தாய்வு அல்லது சுய விமர்சனம் என்றால் என்ன, இதை நாம் இன்றைக்கி பார்க்கின்றோம். ஆக இவற்றை நாம் தினசரி வாழ்க்கையில் நடவடிக்கைகளில் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. வெறுமனே காலையில் ஒரு தடவை செஞ்சு மாலையில் ஒரு தடவை செய்வதற்கு பதிலாக இடையிடையே எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது இந்த அகத்தாய்வை நாம் செய்யும் பொழுது தான் நம்மளால் தியானத்தை கூட பயிற்சி செய்ய முடிகின்றது. ஏனென்றால் தன்னையே உள்நோக்குவது தான் தியானத்தினுடைய முதல் படியாக இருக்கின்றது. இறைவன் கூட தன்னை யார் என்று உணர்ந்து இறைவனாகிய என்னை ஒரு ஒளி புள்ளியாக நினைவு செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் என்னிடமிருந்து அனைத்து சக்திகளையும் பெறுகின்றீர்கள் என்று கூறுகின்றார். ஆக சுய ஆய்வு, சுய விமர்சனம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பது தான் இன்றைக்கி நாம் பார்க்கின்றோம். நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையை இலகுவான ஒரு வாழ்க்கையாக, நிதானமான ஒரு வாழ்க்கையாக, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, திருப்தியான ஒரு வாழ்க்கையாக, நிறைவான ஒரு வாழ்க்கையாக அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் இந்த அகத்தாய்வினை அடிக்கடி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நமது மனமானது ஒரு நல்ல வேலைக்காரனாகவும் இருக்கின்றான், அதே நேரத்தில் ஒரு மிக மோசமான எஜமானனாகவும் இருக்கின்றான். ஆக நாம் நம்மளுடைய மனதை வெல்வதன் மூலமாக மன உணர்வுகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடிகின்றது. நாம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி நம்மளால் இருக்க முடிகின்றது. அதாவது மனதின் ஸ்திதியை, நிலையை நாம் வைத்து கொள்வதற்கு நம்மளுடைய மனப்பாங்கு அல்லது பர்செப்ஷன் இவைகளின் மீதும் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. என்னுடைய பர்செப்ஷன் என்ன, என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, என்னுடைய ஆட்டிடியூட் என்ன, இது எல்லாம் கூட எனக்கு தெரியணும்னா இந்த அகத்தாய்வு என்பது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா இதை ஒரு முன்னேற்றத்தினுடைய முதல் படி என்று கூட கூறலாம். நாம் ஒவ்வொரு அடியாகத்தான் எடுத்து வைத்து முன்னேற வேண்டும். திடீரென்று நம்மளால் பறந்துட முடியாது. ஒரு விமானம் பறக்கணுன்னா கூட வேகமாக சில தூரம் ஓடி தான் அதுக்கப்புறம் அது மேலெழும்ப முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம முன்னேற்ற பாதையில், அதாவது பறக்கும் கலையில் செல்ல வேண்டுமென்றால்
முதலில் துரிதமாக செல்வதற்கான வழியை நாம் கண்டுகொள்ள வேண்டும். கண்டுகொண்டால் மட்டும் பத்தாது, அவற்றை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாம் எப்போ சாத்தியம் என்று பார்த்தோமானால், இன்றைய நாம் சிந்தனையில் கொள்ளக்கூடிய அகத்தாய்வு அல்லது நம்மை பற்றிய சுய விமர்சனத்தை நாமே செய்து கொள்ள வேண்டும். பிறருடைய விமர்சனங்களாலேயோ அல்லது பிறருடைய அபிப்பிராயங்களாலேயோ அல்லது பிறருடைய அறிவுரையினாலேயோ நாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு சூழ்நிலையில் பிறருடைய அறிவுரைகள் நமக்கு அவ்வளோ பயன்படாது. ஏனென்றால் காலம் வெகு வேகமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது, வளர்ச்சி வெகு வேகமாக இருக்கின்றது, மனிதனுடைய மனதின் எண்ணங்களின் ஸ்பீடோ வேகமாக இருக்கின்றது. ஆக துரிதமான காலகட்டத்தில் ஒரு நிதானமான முடிவை நாம் எடுக்க வேண்டுமென்றால், நிதர்சனமான ஒரு உண்மையை நாம் உறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த அக ஆய்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. நல்லது, நான் எனது நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரத்திலும் இடையிடையே இந்த அகத்தாய்வு அல்லது சுய ஆர்வை மேற்கொள்பவனாக இருக்கின்றேன். இவற்றில் கூட சுய விமர்சனம் என்பது எனக்கு கை கொடுப்பதாக இருக்கின்றது. எப்பொழுது நான் புற கண்களை அடைத்துவிட்டு அகக்கண்ணை திறந்து என்னை நான் அகத்தாய்வு செய்கின்றேனோ, அப்பொழுது என்னுள் இருக்கின்ற அசாத்தியமான திறமைகளை என்னால் வெளிக்கொணர முடிகின்றது. என்னுடைய தனித்தன்மையை நான் இழந்து விடாமல் இருப்பதற்காக அபிப்பிராயங்களுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேனே தவிர, எனது முடிவுகளுக்கு நான் அவைகளுக்கு முன்னுரிமை என்பதை கொடுப்பதே கிடையாது. ஆறுதல் பெற வேண்டுமென்ற ஒரு மனப்பாங்கை நான் நீக்கிவிட்டு சார்பு மனப்பான்மையிலிருந்து விலகி சுய சார்பு உடையவனாக இருக்கின்ற காரணத்தினால், நான் எனது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து கொண்டே செல்லுகின்றேன். ஓம் சாந்தி.